அன்பிற்கினிய ஆசிரியர் தோழமைகளை பிஜிடிஆர்பி தமிழ் தேர்வில் அழகு ஒன்னில் தொல் திராவிடம் குறித்த செய்திகளின் இறுதி பகுதியை இன்றைய காணொலியில் பார்க்கலாம். தென் திராவிட மொழிகளில் தமிழிலிருந்து பிற்காலத்தில் பிரிந்த மொழி எது அப்படின்னு பார்க்குறப்போ மலையாளம். இருக்கே நம்ம திராவிட மொழிகளை தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம்னு மூன்றாக பிரிச்சிருந்தோம். இதில் தென் திராவிட மொழிகளிலிருந்து பிற்காலத்தில் பிரிந்த மொழி எது அப்படின்னு பார்க்குறப்போ மலையாளம் தான். அதனால தான் தமிழும் மலையாளத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. கன்னடம் வந்து மிக இந்த காலத்துக்கு முன்பாகவும், தெலுங்கு அடுத்ததாகவும், இறுதியாக தான் மலையாளம் தமிழிலிருந்து பிரியுது. அதனால இந்த எழுத்துக்களுக்குள்ளே ஒரு ஒழிப்பு ஒற்றுமையை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழுக்கும் மலையாளத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்க்குறப்ப யமனோ, மொழியியல் பேரறிஞர் யமனோ சொல்கிறார் தமிழுக்கும் மலையாளத்துக்கும் நெருங்கிய தொடர்பு. இந்த நெருங்கிய தொடர்பு எதனால் வந்துச்சு அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம அதான் சொன்னோம், கடைசியாக தமிழிலிருந்து பிரிஞ்சு போன மொழி மலையாளம். அதனால அந்த ரெண்டு மொழிக்குமான நெருக்கம் அப்படிங்கிறது இன்னமும் தொடருது. கன்னட மொழியை காட்டிலும் தமிழ் மலையாள மொழியுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளது என எல்வி ராமசாமி ஐயர் குறிப்பிடும் மொழி இது. ரொம்ப முக்கியமான செய்தி. கன்னட மொழியை காட்டிலும் தமிழ் மலையாள மொழியுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி மொழியியல் அறிஞர் எல்வி ராமசாமி ஐயர் எந்த மொழியை சொல்கிறாருன்னு பார்க்குறப்ப கொடகு. பொதுவாக கொடகு அப்படிங்கிறது நம்ம காவிரி உற்பத்தியாகக்கூடிய அந்த குடகு மலைப்பகுதியில் கர்நாடகாவில் பேசப்படக்கூடிய ஒரு கிளை மொழி, சொல்லப்போனால் பழங்குடி மக்களோட மொழி. இது வந்து கன்னடத்தில் தான் இதோட செல்வாக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் கன்னட மொழியை காட்டிலும் தமிழ் மலையாள மொழியுடன் தான் இந்த கொடகு மொழிக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்வி ராமசாமி ஐயர் தனது ஆய்வில் வந்து கூறுறாங்க. துளு மொழி தென் திராவிட பிரிவை சார்ந்தது என பலர் குறிப்பிட்டு இருப்பினும் துளு மொழி நடு திராவிட மொழி இயல்பை கொண்டுள்ளதாக கூறிய அறிஞர் யார்? துளு மொழி அதே மாதிரி தான் கன்னடத்தோட ஒரு மொழி. தென் திராவிட பிரிவை சேர்ந்திருந்தாலும் நடு திராவிட மொழிக்கான இயல்பு தான் நிறைய அதில் இருக்குது. பாருங்களேன், அப்போது நமது கருதுகோள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த பகுதியிலெல்லாம் பேசக்கூடியதெல்லாம் தென் திராவிடம், இந்த பகுதியில் பேசக்கூடியதெல்லாம் நடு திராவிடம் அப்படின்னு நம்ம நிலவியல் அடிப்படையில் நம்ம பிரிச்சுட்ருக்கோம். ஆனால் இங்கே மொழியியல் அடிப்படையில் பார்க்குறப்போ துளு மொழியை வந்து நிலவியல் அடிப்படையில் பார்க்குறப்போ அது தென் திராவிட பிரிவை சார்ந்ததாக தான் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே அந்த மொழியோட இயல்புகள் எப்படி இருக்குன்னா, நடு திராவிட மொழிக்கு உட்பட்டதாக, அதோட இயல்பை கொண்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன அறிஞர் அப்படின்னு பார்க்குறப்போ டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். தொல் திராவிடத்தில் நான்கு என்ற எண்ணை எவ்வாறு குறிப்பிடுகின்றனர் அப்படின்னு பார்க்குறப்ப நான்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தொல் திராவிடம் அப்படிங்கிறது இந்த எல்லா திராவிட மொழிகளும் ஒன்றா இருந்திருக்கப்போ, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, கோடா, கோண்டி, குயி, குவி, இந்த மாதிரியான எல்லா மொழிகளும் கலந்தது தான் நம்ம திராவிடம் அப்படின்னு சொல்கிறோம், தொல் திராவிடம். அதில் வந்து நான்கு நான்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நான்கு என்ற எண்ணை நான்கு என குறிப்பிடும் சங்க இலக்கியங்கள் எவை அப்படின்னு பார்க்குறப்போ, இப்போ சங்க இலக்கியங்களிலும் இந்த தொல் திராவிட மொழி பயன்படுத்தல இருக்கு. நான்கு அப்படிங்கிறது நான்கு அப்படின்னு சொல்லி சங்க இலக்கிய பாடல்களில் இருக்காதும், குறிப்பாக பெரும்பாநாற்று படையிலையும் மகனானூற்று பாடல்கள்லையும் நான்கு அப்படிங்கிற சொல்ல நான்குங்கிற எண்ணிக்கையின் அடிப்படையில் குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ் மலையாள மொழிகளில் வரும் ஈ உ முறையே தெலுங்கு கன்னட மொழிகள் எவ்வாறு மாறுகிறது? நம்ம இந்த இகர உகர வினையேச்சத்துக்கு பயன்படுத்தணும் இல்லையா, அந்த இகரமும் உகரமும் தமிழ் மலையாள மொழிகளில் இது வந்து ஈ ஊனே வருது. அதே தெலுங்கு கன்னட மொழிகளில் வர்றப்போ இகரம் இகரமாகவும் உகரம் உகரமாகவும் மாறுகிறது. தொல் திராவிட மொழியில் காலம் காட்டும் இடைநிலையாக வருபவை எவை அப்படின்னு பார்க்குறப்போ, இன்னைக்கு காலம் காட்டக்கூடிய இடைநிலைகள் அப்படிங்கிறப்போ நம்ம மூணு காலத்துக்கும் தனித்தனியாக வச்சுருக்கோம். இறந்த கால இடைநிலை இத்து இட்டு இரு என்ன, நிகழ்கால இடைநிலை கிரு கின்று ஆனென்று, எதிர்கால இடைநிலை இப்பு இவ்வு பெரும்பாலும் வரும். ஆனால் தொல் திராவிட மொழியில் காலம் காட்டும் இடைநிலைகள் அப்படிங்கிறப்போ இத் இந்தும் இத்தை சேர்த்து இந்து, அடுத்து ரெண்டு இத்து சேர்த்துருக்காங்க இ, இதெல்லாம் தான் காலம் காட்டும் இடைநிலையாக வந்திருக்கு. தென் திராவிட மொழிகளின் சிறப்பு இயல்புகள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க. தென் திராவிட மொழிகளில் வியங்கோல் விகுதி கா உள்ளது. இப்போ நம்ம தொல் திராவிட மொழியிலிருந்து தென் திராவிட மொழிக்கு வரப்போ வியங்கோல் விகுதியை நம்ம கா க இய இயர் அப்படின்னு படிச்சிருக்கோம். வியங்கோல் வினைமுற்றுக்கான விகுதிகள் தென் திராவிட மொழிகளில் வந்து வியங்கோல் விகுதியை கா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அது எச்ச வடிவங்களோடு சேர்ந்து வர்றப்போ வேண்டு அப்படிங்கிறதோட உம் விகுதி சேர்த்து உடன்பாட்டு பொருளையும் தருது வியங்கோல் விகுதியே. ஆ விகுதி சேர்த்து எதிர்மறை பொருளை கூறுதல் வேண்டா, தென் திராவிட மொழிகளின் சிறப்பு இயல்பு அப்படிங்கிறாங்க. ரொம்ப முக்கியமான செய்தி. நம்ம வியங்கோல் விகுதி அப்படிங்கிறப்போ நான்கு வகை பொருள் அப்படிங்கிறது நன்னூலார் சொன்னதை நம்ம படிச்சிருக்கோம். இங்கே தென் திராவிட மொழிகளில் ஒரு சிறப்பான பண்பா இந்த வியங்கோல் விகுதியை எடுத்துட்டு அதை கொடுத்து ஆய்வு மேற்கொள்றாங்க. வியங்கோல் விகுதி கா அப்படிங்கிறது அந்த விகுதி தான் வியங்கோலுக்கான விகுதி. அதே எச்ச வடிவங்களோடு சேர்றப்போ வேண்டு அப்படிங்கிற எச்சத்தோட சேர்றப்போ உம் விகுதி சேர்ந்து உடன்பாட்டு பொருளை தருது.
ஆ விகுதி சேர்ந்து வேண்டா என்று எதிர்மறை பொருளையும் இந்த வியங்கோள் விகுதி தருது. கா அப்படிங்கிற விகுதிக்கு பதிலாக அப்படிங்கிற விகுதியை சேர்த்து உடன்பாட்டு பொருளையும், வாங்கிற விகுதியை சேர்த்து எதிர்மறை பொருளையும் சேர்த்து சொல்றது திராவிட தென் திராவிட மொழிகளின் சிறப்பு. ஏனைய திராவிட மொழிகளோடு ஒப்பிடும் இடத்தில் வடமொழி தாக்குதல் மிக குறைந்த மொழி எது அப்படின்னு பார்க்குறப்ப தமிழ் மொழி தான். கன்னட மொழியில் அத்துச்சாரியை பயன்படும் இடங்கள் யாவை? இந்த சாரியை படிக்கிறப்ப, பகுபோத உறுப்புகள் படிக்கிறப்போ சாரியைக்கான இடங்கள் நம்ம படிச்சிருக்கோம். கன்னட மொழியில் அத்துச்சாரியை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க முக்கியமான தகவல். தமிழில் மட்டும் இல்லாமல் கன்னடத்துலேயும் அத்துங்கிற சாரியை பயன்படுத்தப்படுது சாரியையாகவே. கன்னட மொழியில் ஆறாம் வேற்றுமைக்கு முன்னர் மட்டுமின்றி 3-7 வேற்றுமைக்கு முன்னரும் அத்துச்சாரியை பயன்படுத்தப்படுகின்றது. ரொம்ப முக்கியமான தகவல். இப்போ கன்னட மொழியில் வந்து 6 வேற்றுமை, 3 வேற்றுமை, 7 வேற்றுமை, இந்த வேற்றுமைகளுக்கு முன்னாலெல்லாம் அத்துச்சாரியை பயன்படுத்துகிறாங்க. மெய் இடம்பெயரல் நிகழும் மொழிகள் யாவை அப்படின்னு பார்க்குறப்ப தெலுங்கு, கூவி, கூயி, இந்த மொழிகள்லாம் மெய் வந்து இடம்பெயர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிற செய்தி கொடுத்துக்கிறாங்க. அதுக்கு பேர் மெய் இடம்பெயரல் அப்படிங்கிறாங்க. திராவிட மொழிகளின் அடிப்படையிலான கால பாகுபாடு. பொதுவாக திராவிட மொழிகளோட காலம் நமக்கு தெரியும். காலம்ங்கிறப்போ இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், மூவகை காலமாக சொல்கிறோம் இன்றைக்கி தமிழை. திராவிட மொழிகள், இந்த திராவிட மொழிகள் எல்லாத்துக்கும் சேர்த்து அடிப்படையான கால பாகுபாடுங்கிறப்ப ரெண்டாக தான் பிரிச்சுருக்காங்க. ஒன்று இறந்த காலம், இன்னொன்று இறப்பில்லா காலம். இறந்த காலம்ங்கிறது நமக்கு தெரியும், நடந்து முடிஞ்சு போனது. இறப்பில்லா காலம் அப்படிங்கிறப்போ அது நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் அந்த இறப்பில்லா காலத்துக்குள்ளேயே வச்சு பாகுபாடு பண்ணுறது தான் திராவிட மொழிகளின் அடிப்படையான கால பாகுபாடாக ஒரு காலகட்டம் வரைக்கும் இருந்திருக்கு. இறப்பில்லா காலம் குறித்து சேனாவரையர் குறுவனையாக, தொல்காப்பியத்திற்கு உரையாளர் இல்லையா, சொல் அதிகாரத்திற்கு உரையாசிரியரான சேனாவரையர் இறப்பில்லா காலம் பற்றி அவர் சொல்கிறார். இறப்பில்லா காலத்தில் எதிர்காலத்தை காட்ட பகரம் மிகுதியாக வருகிறது. இறப்பில்லா காலங்கிறப்போ எதிர்காலம் நம்ம சொல்லணும். இறப்பில்லா காலங்கிறது நிகழ்காலமும் எதிர்காலம். இறந்த காலம் இல்லாததுன்னா மிச்சம் ரெண்டும் தானே. எதிர்காலத்தை காட்டுறப்போ நம்ம ப அப்படிங்கிற மிகுதியை தான் சேர்க்கணும். நமக்கு தெரியும் இப்போ இவ்வ ரெண்டும் எதிர்காலம் காட்டும் இடைநிலைகள் அப்படின்னு சொல்லி. ககரம் சொல்லாக்க ஆசையாக எல்லா வினைபேர்களுடன் எதிர்கால முற்றாக வரும்போது வரலாம் என்றும், ககரம் வரலாம் சொல்லாக்க ஆசையாக எல்லா வினைபேர்களோட வினை அடிச்சொல்லோடையும் சேர்ந்து வினை அடியோடையும் சேர்ந்து எதிர்கால முற்றாக வரும்போது ககரம் வரலாம். அப்போ இப்பு இவ்வோடு சேர்த்து இக்கையும் சேர்த்துக்கலாம் என்றும், எதிர்காலம் பகரத்தின் மாற்று வடிவமான பகரத்தால் காட்டப்பெறும் பகரம் நினைக்கணும். வகரத்தின் மாற்று வடிவமான வகரத்தால் காட்டப்படும். எதிர்காலத்தை சொல்றப்போ வகரத்துல சொல்லுவாங்க, செய்வான், எழுதுவான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சேனாவரையர் சுட்டி காட்டுகின்றார். உருபொலியின் விதிப்படி தகரம் என்பது இன் இல் பிறகு வருகையில், அந்த உருபொலியின் அடிப்படையில் தகரம் அப்படிங்கிறது இன்னுக்கும் இல்லுக்கும் பின்னால வர்றப்போ எவ்வொலி ஆகிறது அப்படின்னு பாக்குறப்போ நுனி அன்ன வெடிப்பொலி ஆகிறது. எப்போ உருபொலியின் விதிப்படி மட்டும் தகரம்ங்கிறது இன்னுக்கும் இல்லுக்கும் பின்னால வர்றப்போ நுனி அண்ண வெடிப்பொலி ஆகிறது. அதே மாதிரி இன் இல் அப்படிங்கிறது தகரத்துக்கு பின்னால் வரும்போது எவ்வொலி ஆகுதுன்னா நாவலை வெடிப்பொலி ஆகிறது. அப்போ இந்த உருபொலியல்லையும் ஒளி எல்லையும் இந்த எழுத்துக்கள் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொல் திராவிட மொழிக்கும் தென் திராவிட மொழிக்கும் நிறைய செய்திகள் தரவுகள் நமக்கு வந்து ரொம்ப நுணுக்கமான தரவுகள் நிறைய சொல்கிறாங்க. எழுத்துக்களை வச்சு சொல்கிறாங்க. நினைவில் வச்சுக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு பாடப்பகுதியாக இருக்கிறதுனால வேறு வழி இல்லை. இத்துடன் தொல் திராவிடம் குறித்த செய்திகளை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். இனி வரும் காலங்களில் அழகு 1 மீதமுள்ள தலைப்புகளை தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.